டச்சு கல்லறைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் ராணி கல்லறை. இவங்களை சார்ந்த அந்த தேவாலயத்தில் வந்து அந்த நாள் ஃபுல்லாக மணி அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி டச்சு கப்பல்களில் வந்து வான் நோக்கி வந்து துப்பாக்கி சூடு செலுத்தி இவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஆச்சரிய பின்னணிகளை கொண்ட வரலாற்று அடையாளங்கள். மண் பேசும் சரித்திரம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் டச்சுக்காரர்கள் ஆட்சி புரிந்ததற்கு அடையாளமாக 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை, ஆளுநர் மாளிகை போன்றவை இன்றைக்கும் காண கிடைக்கின்றன. அவை இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் டச்சுக்காரர்களின் பல அடையாளங்கள் தென்படுகின்றன. அவற்றில் ஒன்றாகத்தான் இந்த கல்லறை பகுதி கூறப்படுகிறது. இங்கு ஆளுநர் ஒருவரது மனைவியின் கல்லறை அமைந்திருக்கிறது. 4வது பிரசவத்தின் போது உயிரிழந்த தனது மனைவிக்காக டச்சு ஆளுநர் இந்த கல்லறையை உருவாக்கி இருக்கிறார். இதை ராணி கல்லறை என்று அழைக்கிறார்கள். 1709 ஆண்டு அவர் இறந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜோனல் வான் ஸ்டெலாண்ட் அவரோட மனைவி வந்து 4வது பிரசவத்தில் வந்து இறக்குறாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த கல்லறை வந்து வச்சுருக்காங்க. அந்த கவர்னருங்கிறது வந்து சாதாரணமாக இல்லாத ஒரு ராஜாவோட பொசிஷனில் இருந்திருக்கார். அதாவது ஒரு வெள்ளிப்பட்டயத்தில் வந்து அவருக்கு வந்து பேர் உத்தம மகாராஜா அப்படிங்கிற அளவுக்கு அவரை கொண்டாடியிருக்காங்க. அவரோட மனைவிங்கிறனால இவங்களுக்கு வந்து ராணி கல்லறை, அவங்களோட கல்லறைங்கிறனால இது வந்து ராணி கல்லறை அப்படிங்கிறது இருக்குது. இந்த கல்லறை வந்து 1709 வருஷத்தில் நிர்மாணம் செஞ்சுருக்காங்க. அதோட கல்வெட்டு தகவல் வந்து எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ராணி கல்லறைக்கு அருகிலேயே கோபுர வடிவில் ஒரு கல்லறை காண கிடைக்கிறது. இதுவும் ஒரு ஆளுநரின் மனைவி கல்லறை தான். இந்த பெண்மணி இறந்தபோது தேவாலயத்தில் நாள் முழுக்க மணி ஒலித்துக் கொண்டிருந்ததாகவும் டச்சு கப்பல்களில் இருந்தவர்கள் வான் நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தங்களது அஞ்சலியை செலுத்தியதாகவும் கிடைத்த தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன. அந்த ராணி கல்லறை மாதிரி இது வந்து இந்த புதர்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த கல்லறை வந்து இன்னொரு ஆளுநரோட மனைவி ஜோக்கப் மெசல் அப்படிங்கிறவங்க, ஆண்ட்ரினா அப்படிங்கிற அவங்க மனைவி பொண்ணு வந்து இறந்துட்டதுனால அந்த துக்கத்தின் காரணமாக இவங்களும் இறந்துடுறாங்க. இவங்க இறந்தது வந்து சாதாரண விஷயமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிகழ்ந்த நிகழ்வு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்னா இவங்களை சார்ந்த அந்த தேவாலயத்தில் வந்து அந்த நாள் ஃபுல்லாக மணி அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி டச்சு கப்பல்களில் வந்து வான் நோக்கி வந்து துப்பாக்கி சூடு செலுத்தி இவங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. அந்தளவுக்கு முக்கியத்துவமாக இருந்ததுனால இவங்களுக்கு இங்கே ஒரு நினைவு கல்லறை வந்து எழுப்பப்பட்டிருக்கு. நாகப்பட்டினத்தில் உள்ள புகழ்பெற்ற இடங்களில் சூடாமணி விகாரம் என்கிற புத்த விகாரம் பற்றிய குறிப்புகளும் கிடைக்கின்றன. பொன்னியின் செல்வன் நாவலில் இந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது என்று தேடிய போது ஒரு நீதிமன்ற வளாகத்தை சுட்டிக்காட்டி இதற்குள்தான் இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். பொன்னியின் செல்வன் படத்து மூலியமாக தான் இது புத்தவிகாரம் அப்படின்ற ஒரு பேர் எடுத்து நாகப்பட்டினத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு. இதை பற்றி இப்போ நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள கோர்ட் அங்கே வந்து முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ கோர்ட் வளாகமாக இருக்குது. ஆமாம், கோர்ட் வளாகமாக இருக்குது. ஆதியில் வந்து முன்னாடியிலேருந்து இதுக்கு 1500 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து இதுக்கு அடிக்குறிப்புகள்லாம் நிறையா இருக்குது. ராஜராஜ சோழன் வந்து ஏற்படுத்தின இந்த சுழாமணி விகாரத்துக்கு முன்னாடியில் இருந்தே இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதாவது புத்த மதத்தை வந்து பரப்புனதில் வந்து அசோக மன்னனுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த அசோக மன்னனோட வாரிசுகள் வந்து இலங்கை வரைக்கும் பயணப்பட்டு நிறையா புத்த விகாரங்களுக்கு வந்து கொடையளிக்கும் போது நாகப்பட்டினத்தில் ஆதியில் வந்து பண்ணதாக ஒரு குறிப்பு இருக்குது. இப்படி நாகப்பட்டினம் பல வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த மாவட்டத்தில் இருக்கும் வேதாரண்யம் பகுதி பற்றிய தகவல்களும் ஆச்சரியமான பல பின்னணிகளை கொண்டிருக்கின்றன. உப்பு சத்தியாகிரகம் நடந்த இந்த பகுதியின் அடையாளங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.